Nemesiye bana. O ne ya? Engarayın kapatı. Hey, enna pesugiray? Nee kadavulukku anjuvadillaya? Neeyum adhe theerpukku thaane ullagirukiray? Naam thandikkappaduvathu muraiye. Nam seyalukketra thandanai naam perugirom. Ivar oru kutram seyyavillaye. Yesuve, nee raachuriyai pettu varumbodhu ennai ninaivirkollum. நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் ரெண்டு கல்வர்கள். இந்த மூன்று பேருடைய நிலையை உங்களுக்கு காண்பித்து இயேசு சொன்ன வார்த்தையின் ஆழத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 1:11 இப்படி சொல்லுகிறது, அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு உரியவர்களிடத்தில் வந்தார், தமக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமக்கு சொந்தமான பிள்ளைகளிடத்தில் வந்தார், அந்த பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, அவரை பொய்யான குற்றம் சாட்டி கொலை குற்றவாளியை மாற்றி அவரை சிலுவையில் அறையும் வரைக்கும் கொடூரமாய் நடந்து கொண்டார்கள். இயேசுவுடைய உள்ளம் ஒரு பக்கம் மிகவும் உடைந்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அவர் பரலோகத்தில் இருப்பதை திருட்டளவாய் எண்ணவில்லை, அது தனக்கு சொந்தமானதாய் நினைக்கவில்லை. அங்கே இருந்து இந்த பூமிக்கு ஒரு மனுஷனா வந்தார், தன்னுடைய மகிமையை குறைத்து கொண்டு வந்தார். காரணம் என்ன, மனிதர்களை அவ்வளவு சிநேகித்தார், தன் சாயலா இருக்கிற என் மனிதரை நான் காப்பாற்ற போகிறேன் என்று வந்தார். ஆனால் மனிதர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறார், அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. என் சகோதரியுடைய கணவர் நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணி கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இவர் அந்த குழந்தை பிறந்த சமயத்திலிருந்து வீட்டிற்கு வரவே இல்லை. ஏறக்குறைய 3 வருஷங்கள் முடிந்து விட்டது. ஒரு முறை அவர் அங்கிருந்து வீட்டிற்கு வந்தார். என் சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம், 3 வருடங்களுக்கு மேல ஆச்சு திருமணம் ஆனவுடன் போனவர், எப்போதும் தொலைபேசியில் தான் பேசுவார், இப்போ நேரடியா வருகிறாரு, ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. அவளோடு காத்து கொண்டிருந்தாங்க. இந்த சின்ன பையன் 3 வயது ஆகிவிட்டது. அந்த 3 வயது ஆன இந்த பிள்ளை தகப்பனாரை பார்க்கவில்லை, எப்போதுமே வீட்டுலதான் இருக்கிறாங்க. அவனை பராமரிக்கிறது யாருன்னா, அவங்க பாட்டி, அவங்க அம்மா பாட்டி, அம்மா பாட்டி என்று இருந்து விட்டான். இவங்க அப்பா அங்கிருந்து வரும்போது எப்படி வந்தாருங்கிறீங்க, நிறைய பொருட்களோடு சந்தோஷமா இவரை சந்திப்பதற்காக வந்தார். அவனை பார்த்தா என்னெல்லாம் கொடுக்கலாம் யோசிச்சு யோசிச்சு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தார். வந்த உடனே மனைவியை பார்த்தவுடனே சந்தோஷம், அடுத்த நிமிஷம் அந்த அவருடைய பிள்ளையுடைய பெயரை சொல்லி அவன் எங்க என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ மனைவி தேடுறாங்க, காணும். கொஞ்ச நேரம் கழித்த பிறகு பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க, சத்தமே இல்லை, பயந்து போனாங்க, எங்க போனான் தெரியலையே. கடைசியா அவன் பார்த்தா கட்டிலுக்கு கீழே மூளையில போய் ஒளிந்து கொண்டான். அப்போ இங்கதான் இருக்கிறான், இங்கதான் இருக்கிறான், வாங்க என்று சொல்லி என் சகோதரி கூப்பிட அவரும் வந்து ஏய் வாடா வெளியில என்று கூப்பிட்டான். ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டான். அவங்க அம்மாட்டு சொல்றான், அம்மா அவரை போ சொல்லுங்க, அம்மா அவரை போ சொல்லுங்க. இவருக்கு கண்ணீரே வந்து விட்டது. டேய் வாடா, நான் தாண்டா உன் டேடி, இங்க வாடா என்று கூப்பிட்டான். ஆனா அவனுக்கு அது புரியவே இல்லை, அவரை போ சொல்லுங்க என்று அவன் அவரை புறக்கணித்தான். அப்படித்தான் நாமும் கூட, நம் அருள்நாதர் இயேசு இந்த பூமியில் வந்து பிறந்த போது அவரை வெறுத்து ஒதுக்கினார்கள் மனிதர்கள்.
அப்படிப்பட்ட நிலையில அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் ஒரு கல்வன் இருக்கிறான். லூக்காஸ் 23:39 அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் மெசியா தானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். அவர் எப்படி சொல்லிப்பான், நீ பெரிய மெசியா தானே, உன்னையும் எங்களையும் காப்பாத்திக்க வேண்டிதானே என்று அவர் நையாண்டியாய் பேசியிருக்க வேண்டும். ஒரு புறம் இருக்கிற கல்வனுடைய மனதெல்லாம், ஒருவேளை இவர் மெசியாவா இருந்தா நம்ம தப்பிச்சிடலாமே, நான் என் உயிரை காப்பாத்திக்க முடியுமே, எப்படியாவது இந்த கொலை குற்றத்தில இருந்து தப்பிச்சு ஓடிடலாமே என்று ஒரு ஆவலோடு இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீர் மெசியா தானே, எங்களையும் காப்பாற்ற வேண்டியது தானே என்று சொல்லுகிறார். நாம் இந்த ரெண்டு கல்வர்களில் ஏதோ ஒரு கல்வரை போலத்தான் இருக்கிறோம். பல சமயங்களில் நாம் ஆண்டவரை தேடி எப்படி வருகிறோம், பொருட்கள் வேண்டும், வாழ்க்கையில் நல்ல நல்லது வேண்டும் என்று தான். அதாவது ஒரு நாள் நான் இப்படி யோசிச்சேன், ஒரு மளிகை கடைக்கு போனா நம்ம என்ன செய்வோம், அந்த ஹமாம் சோப் கொடுங்க, 1 கிலோ அரிசி கொடுங்க, 1/2 கிலோ சர்க்கரை கொடுங்க, கொஞ்சம் கடுகு கொடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொடுங்க, எல்லாத்தையும் அவர் எடுத்து கொடுத்துருவார், அதுக்கு காசை கொடுத்து திரும்பி வந்துடுவோம். இதே பழக்கத்தில் தான் நம்ம ஆலயத்திற்கும் வருகிறோம். ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே அதை கொடுங்க, நான் இதை கேட்டே இருக்கிறேன், கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே, ஏன் ஆண்டவர் எப்படி பண்றீங்க என்று தான் பல சமயம் நம் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். விவிலியம் என்ன சொல்லுகிறது பாருங்க, 1 யோவான் 2:15 உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. உலகத்தின் மீது நீங்க அன்பு செலுத்தாதீங்க, அப்படி செலுத்தினீங்கன்னா கடவுள் மேல உங்களுக்கு அன்பு இருக்காது. இந்த ஒரு பக்கம் இருந்த கல்வன் தான் காப்பாற்றி கொள்ளப்பட வேண்டும், நான் எப்படியாவது தப்பிச்சிடணும் என்ற எண்ணம். இன்னொரு மனிதன் எப்படி இருக்கிறான் பாருங்க, லூக்காஸ் 23:40-43. ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா, நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய், நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம், இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே, இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். இவர் கேட்கிறார், நீர் ஆட்சி உரிமையில் வரும்போது என நினைச்சுக்கங்க ஆண்டவரே, நீங்க அரசராய் வரும்போது என நினைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். இன்று என்னுடைய பேரின்ப வீட்டில் நீ இருப்பாய் என்று அவர் சொன்னார். மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது பாருங்க, அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சொல்றாரு, முதலாவது இறையாட்சியை நீங்கள் நாடுங்க, தேடுங்க, அப்போ நிச்சயம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. என்னன்னா, ஒரு நாள் ஒரு சினிமா டைரக்டர் ஒருவர் எங்களுடைய ஆபீஸ் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அவரோட நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், நான் இங்க படித்தேன், நான் படிக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு குறுகிய படம் ஒன்றை நான் எடுத்தேன், நீங்க வேணா அதை பாருங்க என்று சொன்னார். சரி, அவரை சொல்றாரு, அவர் ஏதோ ஒரு குறுகிய படம் எடுத்தாரு, அது ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, பாருங்க அப்படின்னு சொன்னார். சரி, நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்து முடித்த படம் எனக்கு பிடிச்சது, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஒன்று சொன்னார், இந்த படத்தை பார்த்தீங்களே,
அதுல நடிச்சிருக்கிறார்ல, அவருடைய வாழ்க்கையை தான் நான் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் என்னுடைய உள்ளத்துல திடீர் என்று ஒரு யோசனை வச்சு, இப்படி நடந்திருக்குதா என்று என்னுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி வந்தது. அந்த சின்ன படத்துல இருந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் ஒரு டான்சர், ஒரு கர்நாடிக் மியூசிக்கு டான்ஸ் ஆடக்கூடிய ஒருவர். பரதநாட்டியம் ஆடுகிறார், பல விதமான கலைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இவர் முத முதல்ல ஒரு நாள் எங்கேயோ இந்த ஆடுகிறதை பார்த்து ஆடி பார்த்தார், நல்லா இருந்துச்சு. தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவலிலே சில இடங்களுக்கு போய் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அப்போ அவங்க வீட்டார், அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்களா, இதெல்லாம் எதுக்குடா, அவங்க அப்படி சொல்றதுனால மறைமுகமாய் கொஞ்சம் கொஞ்சமா இவர் கற்றுக்கொண்டார். ஒரு நாள் ஓரளவுக்கு தேறி வந்து விட்டார். இப்ப பாருங்க, இவருக்குள்ள அந்த கலை இருந்ததுனால இவருக்கு நல்லா அது வந்தது. சீக்கிரமாய் அதை கற்றுக்கொண்டார், சீக்கிரமாய் அதற்குரிய பட்ட படிப்புகளை எல்லாம் மறைமுகமாய் படிப்போடு கூட சேர்ந்து படித்து முடித்து விட்டார். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவரை பல இடத்துல கூப்பிட்டாங்க. இவரு வெளியில போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவருடைய பெற்றோர் காரி துப்பினாங்க. என்னடா இதெல்லாம் ஒரு பொழப்பா, சும்மா போய் கூத்தாடிட்டு வர என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்களா. இந்த அவங்க வீட்டார் பல சமயம் இவர்களை வேதனைப்படுத்த, அவங்க அப்பா ரொம்ப வேதனைப்படுத்தினார். பல நாட்கள் இவர் வீட்டுக்கு வரும்போது கதவை பூட்டி வச்சிருவாங்களாம். அவங்க அம்மா சில சமயம் பரிதாபப்பட்டு இரவு உணவை கொடுப்பார். இவரால அந்த டான்ஸ விடவே முடியல, அந்த நடனத்தை விட முடியவில்லை. ஒரு நாள் அவங்க அப்பா சொன்னாராம், டேய் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணிக்கோ, உனக்கும் உங்க அப்பா அம்மா இல்லாட்டி இந்த டான்ஸ் என்னடா என்று சொல்லி அவனுடைய சலங்கை, அவனுடைய பெட்டி எல்லாத்தையும் தூக்கி வெளியில வீசினாராம். அவன் இரவெல்லாம் யோசிச்சானா, நான் என்ன செய்வது என்று. கடைசியாய் அவர் ஒரு முடிவு செய்தான், நான் இந்த டான்ஸையே நான் தேர்ந்து கொள்வேன் என்று சொல்லி டான்ஸை தேர்ந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே போனான். நாட்கள் போனது, அவர் நல்ல பல இடங்கள்ல முன்னுக்கு வந்து ஒரு மேல் நிலைக்கு வந்தார். அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் இவரோடு கூட வந்து சேர்ந்து கொண்டாங்க. சரி, இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்களாம். அதை ஒரு படமா எடுத்திருந்த நான் இதை பார்க்கும் போது நினைத்தேன், இயேசு நம்ம இடத்துல இதைத்தான் கேட்கிறார். நீ எதையோ தேர்ந்து கொள்கிறாய், உலகத்துல இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும் என்று தேர்ந்து கொள்கிறாய், முதலாவது இறையாட்சியை நீ தேடு, அதுதான் எனக்கு சந்தோஷம். ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரன் என்னிடத்தில் எங்களிடத்துல பேசும் போது ஒரு காரியத்தை கேட்டார், நீங்கெல்லாம் இந்த பைபிளை என்ன ரூபாய்க்கு வாங்குகிறீர்கள் என்று கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க, நாங்க 100 ரூபாய்க்கு வாங்கினோம், 110 ரூபாய்க்கு வாங்கினோம், 220 ரூபாய்க்கு வாங்கினோம் என்று சொல்லி. ஒரு இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், நான் கையில் வைத்திருக்கும் பைபிளுக்கு விலை என் தகப்பனாரும் என் தாயாரும் என் குடும்பமும். என் குடும்பத்தார் சொன்னாங்க, நீ விவிலியத்தை எடுப்பதா இருந்தால் போய்விடு என்றார். நான் இந்த விவிலியத்தை கட்டி அணைத்துக் கொண்டு நான் வந்துவிட்டேன். இன்று நாம் பல சமயத்தில் எதை முன் நிறுத்துகிறோம், முதலாவது இயேசுவுக்கு இடமா, இறையாட்சிக்கு இடமா, குடும்பமா இருக்கலாம், அல்லது நம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், எந்த இடமா வேண்டுமானாலும் இருக்கலாம், முதல் இடம் யாருக்கு, இறையாட்சிக்கா அல்லது நம்முடைய சுய தேவைகளுக்கா. இரண்டு கல்வர்களை நீங்க பாருங்க, ஒருவன் தன் சுயநலத்தை நாடினான், இன்னொருவன் இறையாட்சியை நாடினான். இயேசு சொன்னார், இன்று நீ பரதீசில் இருப்பாய், இன்று என்னோடு கூட விண்ணக வீட்டில் இருப்பாய், இன்று என்னோடு கூட இருக்கிற வாய்ப்பை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். நாம் எதை தெரிந்து கொண்டோம், நாம் எப்படிப்பட்ட கல்வராய் இருக்கிறோம். ஒருவேளை நாம் பாவம் செய்திருக்கலாம், பாவம் செய்யாத ஒரு மனிதனும் இல்லை என்று விழியம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை ஆண்டவரே என்று திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுகிறார், உண்மைதான். ஒருவேளை நாம் இங்கு உட்கார்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் பாவம் செய்திருக்கலாம், பாவத்திற்கு அடிமையா இருந்திருக்கலாம். ஆனால் நாம் எதை தேடுகிறோம், எப்படிப்பட்ட கல்வனாய் நாம் இருக்கிறோம். ஒருவேளை எனக்கு என் சுயநலம், என் வாழ்க்கை, என் குடும்பம் என்று நமக்கு நமக்கு என்று வாழ்கிறோமா? ஆண்டவரே,
இறையாட்சி தான் எனக்கு முதல் என்று சொல்லி அவருடைய நீதியை தேடுகிறோமா, அவருக்காக நீதியாய் வாழ்வதை தேடுகிறோமா, அவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா? நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம்.